அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது தரும் ரகசியங்கள் ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் தான் மிக அதிக வலிமை வாய்ந்தவர்கள் சூரிய சந்திரனையே கிரகணம் பிடிப்பது போல் பிடித்துக் இந்த ராகு கேதுக்கள் அப்போது பொதுவாகவே ஒளி கிரகங்களே மங்கச் செல்கின்ற ஆற்றல் ராகு கேதுக்கு மட்டுமே இருப்பதால் அனைத்து கிரகங்களும் ராகு கேதுவுடைய கதிர்வீச்சுக்கு பயந்து தான் இருப்பார்கள் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் எந்த கிரகத்தையும் ஆட்டி படைக்கும் சக்தி இவர்களுக்கு உண்டு ஒரு ஜாதகத்தில் இவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் ஜாதகருக்கு நன்மையோ தீமையோ எல்லாமே அதிக அளவில் நடக்கும் பொதுவாக நைசார்கிய பலம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இயற்கை பலத்தில் ராகு கேதுக்கள் தான் டாப்பில் இருக்காங்க இந்த ராகு கேதுக்கள் வந்து வானவெளியில் பிரபஞ்ச அச்சாக கவனிக்கப்படுகிறது அப்போது ஒரு கிரகம் நன்மை செஞ்சாலும் சரி தீமை செஞ்சாலும் சரி ராகு கேதுக்களை மீறி எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம் அதாவது ரெண்டு கிரகங்கள் இருக்குது அப்போது ராகு கொடுத்தால் கேது கெடுப்பார் கேது கொடுத்தால் ராகு கெடுப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ராகு கேதுக்கள் பொதுவாக எந்த இடத்துல இருந்தால் ஜாதகருக்கு நன்மை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்போது ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்களில் இருப்பது அப்படிங்கிறது மிகவும் நல்ல விஷயம் மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்களில் ராகு கேதுகள் இருந்தால் ஜாதகருக்கு நன்மையான பலன்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத செய்தி நாம் மறுக்க முடியாது இப்போது ஒரு கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து ராகுவுடைய சாரத்தில் இருந்தால் அந்த கிரகம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே வரும் இப்போ ராகு கேதுகள் சாரம் இருப்பதால் நேரடியாக பார்ப்பதா இல்லை ராகு கேதுடைய சாரம் வாங்கி ரிவர்ஸில் பார்க்குறதா அப்படிங்கிறது ஒரு குழப்பம் எல்லாத்துக்குமே வரும் பொதுவாக இதுக்கு பதில் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் வந்து ராகு கேதுகள் வலிமையான கிரகங்கள் அவங்க சாரத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அதை கிளாக் வைஸில் பலன் எடுக்கிறதா ஆண்டி கிளாக் வைஸில் பலன் எடுக்கிறதா அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு டவுட்டு பெரும்பாலுமே வந்து கிளாக் எடுக்கிறது எடுக்கிறதில்ல ராகு கேது சாரத்தில் இருந்தால் ஆண்டி கிளாக் வைஸில் தான் அவங்களுடைய மூவ்மெண்ட் இருக்கும் ஏன்னா ராகு கேதுகள் எப்பொழுதுமே ஆண்டி ஜோடியாக்களை தான் ட்ராவல் பண்ணுவாங்க அப்போது இந்த மாதிரி ஒரு கிரகம் நன்மை தருமா தீமை தருமான்னு கணிக்கிறதுக்கு அந்த கிரகம் வாங்கிய சாரம் ராகு கெதுவுடைய சாரமாக இருந்தால் அந்த பலனை ரிவர்ஸில் தான் எடுக்கணும் அப்படி எடுத்து பலனாக தான் பலன்கள் சிறப்பாக வரும் இது ராகு கேது கொடுக்கக்கூடிய ரகசியங்கள் யாரும் இந்த மாதிரிலாம் இப்போ பார்க்குறதில்லை ஆனால் ஒரு கிரகம் வாங்கிய சாரம் ராகு கேதுவின் சாரமாக இருந்தால் நீங்கள் பலன் எடுக்கிறது ரிவர்ஸலாக தான் எடுத்து பழகணும் அப்போ தான் தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி சில திதி தீசூனியை வேலை செய்யறதெல்லாம் காரணம் இது தான் அவங்க ஆப்போசிட்டில் எடுக்கணும் ராகு கேது சாரம் வாங்கியிருந்தால் ஆப்போசிட்டில் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொண்டால் ராகு கேது தருகின்ற வாழ்வியல் விஷயங்கள் நமக்கு சுலபமாக பிடிபட்டுவிடும் இவை அனைத்தும் பொது பலன்களை தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து ஒரு ஜாதகத்தில் வலிமையும் உண்டு வலிமை இல்லாத நிலையும் உண்டு என்பதை மனதில் கொள்ள வேண்டும் ஆக உங்கள் ஜாதகத்தில் என்ன அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து பலன்கள் நிச்சயமாக வேறுபடும் இருந்தாலும் இந்த ராகு கேது தரும் இந்த ரகசியத்தை நாம் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம் நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயமேனுகோபால் நன்றி வணக்கம்